அதிபர் செயலகத்திற்குள் புகுந்தவர்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. ராஜபக்சே குடும்பத்திற்கு மற்றும் ஒரு சிக்கல். ஜோசித தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணை. கிங்ஸ்பரி ஹோட்டலில் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு பிரமாண்டமான விருந்து. கடும் கோபத்தில் எதிர்கட்சி. அடுத்த வருடத்தில் குறைய உள்ள அரசு ஊழியர்களின் ஊதியம். சர்வதேச கடற்பரப்பில் படகில் தத்தளித்த 300 இலங்கையர்கள். ஐநாவிடம் விடுத்துள்ள முக்கிய வேண்டுகோள். பிமல் வீரவன்சு நடாத்திய கூட்டத்தில் பதற்றம். அரசியல்வாதிகள் தப்பியோட்டம். விண்ணை முட்டிய தேங்காய் விலை. மக்கள் பெரும் சிரமம். கோட்டையில் அமைந்துள்ள அதிபர் செயலகத்திற்குள் பிரவேசிக்க முயன்ற சந்தேக நபர்கள் மற்றும் சொத்துக்களை திருடிய சந்தேக நபர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை 46 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், அவர்களில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் ஒன்றியத்தின் அழைப்பாளர் வசந்த முதலிகே அடங்குவதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த குழுவில் 2 பிக்குகளும் உள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. காலிமுகத்திடலில் ஆரம்பித்த அரசு எதிர்ப்பு போராட்டம் பின்னர் மக்கள் புரட்சியாக உருவெடுத்த நிலையில் கொழும்பில் உள்ள அதிபர் செயலகம் உள்ளிட்ட முக்கிய அரசு அலுவலகங்களுக்குள் போராட்டக்காரர்கள் செல்லும் அளவிற்கு நிலைமை கட்டுமீறி சென்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த மக்கள் புரட்சியின் காரணமாகவே தற்போது அதிபராக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்கும் நிலைக்கு வந்துள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. எனினும் பதவிக்கு வந்த பின்னர் அவர் போராட்டக்காரர்களை கைது செய்வதற்கு காவல்துறையினருக்கு பணிப்புரை விடுத்த நிலையில் பலர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் தலைமை அதிகாரியாக இருந்த ஜோசித ராஜபக்ச தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. முன்னாள் பிரதமரின் பிரதானியாக விளங்கிய ஜோசித ராஜபக்ச வெளிநாட்டு பயிற்சிக்காக எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டார் என்பது குறித்தும் விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன. இலங்கை கடற்படையில் பணியாற்றிய போது வெளிநாட்டு பயிற்சிக்கு தெரிவான விதம் பற்றி இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்காக தேர்வு பணியில் ஈடுபட்டவர்கள் விசாரிக்கப்பட உள்ளனர். ஜோசித ராஜபக்ச கலந்து கொண்ட முக்கிய வெளிநாட்டு பயிற்சிகளில் ஒன்று பிரித்தானியா கடற்படை கல்லூரியில் உள்ள பாடநெறியாகும். இது பிரித்தானிய அரச கடற்படையின் நிறுவனமான டார்மவுத் என குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை இலங்கை கடற்படையில் பணியாற்றிய போது வெளிநாட்டு பயிற்சிக்கு தெரிவான விதம் பற்றியது. தேர்வு பணியில் ஈடுபட்டுள்ள பல பங்குதாரர்கள் விசாரிக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஆளும் கட்சியின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இன்று கிங்ஸ்பரி ஹோட்டலில் சிறப்பான இரவு விருந்தளிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்ப தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தூதுவர்களுக்கும் அளிக்கப்படும் பாரம்பரிய தேநீர் விருந்தை நடத்த மாட்டோம் என்று அரசாங்கம் அறிவித்திருந்தது. எனினும் பிரபலமான ஹோட்டல்களில் பிஸ்கி பிரெண்டி போன்ற உயர்தர சாராயத்துடன் இரவு விருந்து நடாத்த பணம் எங்கேன எதிர்க்கட்சி கேள்வி எழுப்ப உள்ளது. இதற்கமைய இந்த விருந்துக்கு அரசாங்கத்தினால் பணம் வழங்கப்படுகின்றதா என எதிர்க்கட்சிகள் இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப தயாராக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசாங்க ஊழியர்களின் சம்பள பணம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அரசாங்கத்தினால் இந்த வருடம் அரச ஊழியர்களின் சம்பளத்திற்காக 420 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்ட போதிலும் அடுத்த வருடம் 380 பில்லியன் ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கேற்ப அரச ஊழியர்களின் சம்பளம் அடுத்த வருடத்திற்கான பட்ஜெட்டில் குறைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதேவேளை ஜனாதிபதிக்கும் வசில் ராஜபக்சவிற்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் மேலும் பல அமைச்சர்களை நியமிக்க தீர்மானம் மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாடு திவாலாகும் போது நாட்டுக்கு 70 அமைச்சர்கள் தேவையா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பொருட்களின் விலையை அதிகரித்து அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதனால் ஜனாதிபதி மாதத்திற்கு பின்னர் நாடு பாரிய நெருக்கடியை சந்திக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாடசாலை செல்லும் மாணவர்களின் பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரின் இறப்புக்கான சுரக்ஷா காப்பீட்டுத் தொகையை 2 லட்சம் ரூபாவிலிருந்து 75,000 ரூபாயாக குறைத்த அரசாங்கம் இந்த காப்புறுதி தொகையை பெறுவோர் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களாக இருக்க வேண்டுமென்ற கட்டாய விதியை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இதற்கான திருத்தப்பட்ட சுற்றறிக்கையை கல்வி அமைச்சின் செயலாளரினால் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் 13 தேதி வெளியிடப்பட்ட முந்தைய சுற்றறிக்கையில் நிர்ணயிக்கப்பட்டபடி
பெற்றோரின் இறப்புக்காக ஒதுக்கப்பட்ட அதிகபட்ச தொகை ரூபா 600,000 ரூபாவிலிருந்து 2,25,000 குறைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒதுக்கப்படும் அதிகபட்ச தொகை ஒரே குடும்பத்தில் உள்ள பாடசாலை செல்லும் அனைத்து மாணவர்களுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். பெற்றோர் இருவரும் இருந்தால் இரண்டு சந்தர்ப்பங்களுக்கும் தனித்தனியாக தொகை முழுமையாக வழங்கப்படும் என அமைச்சின் செயலாளர் எம் என் ரணசிங்கு மாகாண செயலாளர்கள், கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் அதிபர்களுக்கு விடுத்துள்ள புதிய சுற்றறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். நடுக்கடலில் மீட்கப்பட்டு வியட்நாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள இலங்கை புலம்பெயர்ந்தோர் நாடு திரும்ப மறுப்பு தெரிவித்துள்ளதுடன் ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகரிடம் முக்கிய வேண்டுகோள் ஒன்றினை விடுத்துள்ளார். லிப்ராட்லி தீவுகளுக்கு அப்பால் கடலில் மீன்பிடி கப்பல் சேதமடைந்து தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் மீட்கப்பட்ட 300 மேற்பட்ட இலங்கையர்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப மறுப்பு தெரிவித்துள்ளதுடன் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் ஆலயத்திடம் தாங்கள் வெளிநாட்டில் குடியேற உதவுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பிலிப்பைன்ஸுக்கும் வியட்நாமிற்கும் இடையிலான கடற்பரப்பில் சுமார் 303 பேரை ஏற்றிச் சென்ற கப்பல் தொடர்பில் இலங்கை வெளிவகார அமைச்சு இலங்கை கடற்படைக்கு அறிவித்திருந்தது. இதன்போது படகை தொடர்பு கொண்ட இலங்கை கடற்படையினர் படகை இயக்கிய குழுவினர் அதிலிருந்த பயணிகளுடன் படகை கைவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இலங்கை கடற்படை மற்றும் பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் மற்றும் வியட்நாமில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் சிங்கப்பூரை தளமாக கொண்ட பிராந்திய கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையங்கள் இணைந்து மீட்பு பணிகள் ஒருங்கிணைக்கப்பட்டதாக இலங்கை வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜப்பானின் ஹெலிஸ் லீடர் என்ற கப்பலை தொடர்பு கொண்டு கடலில் மூழ்கிக் கொண்டிருந்த படகிலிருந்து அனைவரையும் மீட்டனர். பின்னர் அவர்கள் அனைவரும் தெற்கு வியட்நாமில் உள்ள பிங்குத்து துறைமுகத்தில் வியட்நாம் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காண்டியில் விமல் வீரவன்ச உள்ளிட்டோர் நடாத்திய அரசியல் கூட்டத்திற்கு மக்கள் எதிர்ப்பு வெளியிட்டதால் அங்கு பதற்றமான நிலைமை ஏற்பட்டது. குறித்த கூட்டம் முடிவடைந்து விமல் வீரவன்ச உள்ளிட்ட அரசியல்வாதிகள் குழுவினர் மண்டபத்தை விட்டு வெளியேறிய போது அங்கிருந்த இளைஞர்கள் சிலர் கூச்சலிட்டு அவர்களை திட்டியதால் இரு குழுக்களுக்கு இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு மத்தியில் விமல் வீரவன்ச தனது மெய் பாதுகாவலர்களுடன் கூட்டம் நடைபெற்ற மண்டபத்தை விட்டு வாகனத்தில் ஏறி வெளியேறினார். இருப்பினும் கடும் எதிர்ப்பு காரணமாக வாசுதேவன் ஆணையக்கார திசவிதாரண உள்ளிட்டோர் வெளியே வர முடியாமல் மண்டபத்திற்குள் இருந்தனர். பின்னர் வாசுதேவ மற்றும் திசவிதாரணமும் எதிர்ப்புக்கு மத்தியில் தமது வாகனங்களில் ஏறி சென்ற வேளையில் இருதரப்பினருக்கும் இடையில் பதற்றமான நிலைமை தொடர்ந்தது. சுமார் 15 நிமிடங்களுக்கு இருதரப்பினருக்கும் இடையில் பதற்றமான நிலைமை நீடித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. தேங்காய் விலை உயர்வால் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக நுகர்வோர் பலர் தெரிவிக்கின்றனர். தற்போது தேங்காய் ஒன்றின் விலை 90 ரூபாய் தொடக்கம் 100 ரூபாய் வரை காணப்படுவதாகவும் இந்த நிலைமைகளினால் தாம் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாகவும் நுகர்வோர் தெரிவிக்கின்றனர். தேங்காய் கையிருப்பு விலை பாரிய அளவில் அதிகரித்துள்ளமையினால் இந்த நிலைமைகள் அதிகரித்துள்ளதாக தேங்காய் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர்.